உப அலகு 3.1 இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். அதாவது பின்னங்களில் இன் இடம்பெறும்போது அந்த பின்னங்களை எவ்வாறு சுருக்குதல் என்பது தொடர்பாகவே இங்கு காண உள்ளோம். எடுத்துக்காட்டாக இதனை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூபாய் 100 அரை என்பது 50 ரூபாய் என்பதை நாம் அறிவோம். ரூபாய் 100 அரை என்றால் 50 ரூபாய். ஏனென்றால் நான் எமக்கு தெரியும் இங்கு 1 2 பிரிக்கின்றோம் அல்லது அரையால் பெருக்குகின்றோம். அவ்வாறே வேறும் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ரூபாய் 100 1/4 ரூபாய் 100 1/4 என்றால் நாம் 4 பிரித்து 25 ரூபாய் என குறிப்பிடுவோம். எனவே இன் என்பது இங்கு தர என்பதை குறிக்கின்றது என்பதை நாம் அறியலாம். எனவே ரூபாய் 100 இன் என்பது தர அரை அல்லது 2/1. இதனை வேண்டுமென்றால் நம் ரூபாய் 100 2 பிரித்து எடுக்கலாம் அல்லது 2 100 2 பின்னத்திலேயே வைத்து வகுத்து விட்டு 50 தர 1 50 எனவும் குறிப்பிடலாம். அவ்வாறே 20 1/5 என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் 20 5/1 20 6 5 என்பது 4 சமனாகும். எனவே இன் என்பது அந்த இன் எவ்விடத்தில் அமைகின்றதோ அந்த இடத்தில் தர அல்லது பெருக்கல் அடையாளத்தை இட்டு பின்னங்களை சுருக்க முடியும் என்ற ஒரு விளக்கம் மாணவர்களுக்கு இப்பகுதியில் கிடைக்க வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன் பயன்படுத்தப்படுகின்ற சில உதாரணங்களை நாம் கவனிப்போம். முதலாவதாக 3/1 என்பதன் பெருமானத்தை காண்க. 3/1 2/1 அல்லது அரை என்பதன் பெருமானத்தை காண்க. கவனியுங்கள், இதனை நாம் ஒரு வரிபடத்தின் மூலம் விளக்குவோம். இதோ இப்பொழுது 3 உள்ளது. அதில் 3/1 என்பது இந்த 1/3 பாகத்தை குறிக்கும். அதன் அரை என்பது அதன் அரைவாசியை குறிக்கும். 3/1 என்பது இந்த 3 பிரிக்கப்பட்டுள்ள ஒரு பங்கை குறிக்கும். அதன் அரைவாசி என்பது 3/1 அரை என்பது அதன் அரைவாசியை குறிக்கும். அதனை நாம் கருதுவோம் என்றால் இதோ இதுதான் 3/1 அரை. 3/1 அரை அதனை நாம் முழுவதின் பின்னமாக குறிப்பிடும் போது இது ஒரு பங்கு. எனவே இதே போன்ற பங்குகள் வரும் வகையில் இதனை நாம் பிரிக்கின்றோம். அவ்வாறு பிரிக்கும்போது உங்களுக்கு தெரியும் இதனை இவ்வாறு குறுக்காக ஒரு கோடினை இட்டு பிரிக்கும்போது 3 இருந்தது, இப்பொழுது 6 பங்குகளாக பிரிக்கின்றது. 1 2 3 4 5 6. எனவே இந்த நிழலிட்ட பகுதி இப்போது முழுவதின் 6/1 எனவே வர 6/1. இதனை கணித்தல் முறையில் பார்க்கும்போது 3/1 அரை 3/1 தர அரை. எனவே இதனை சுருக்கும்போது 1 1 பெருக்க வேண்டும், 3 2 பெருக்க வேண்டும், 6/1 என்பது கிடைக்கும். எனவே மாணவர்களுக்கு இந்த விளக்கமும் சுருக்குகின்ற முறையும் புரிந்திருக்கும் என நம்புகின்றோம். உதாரணம் 2 இப்போது நாம் கவனிப்போம். வினா இதுதான், 5/4 3/1 யாது? அதற்குரிய விடை யாது? இதனை முதலாவதாக வரைபடத்தில் கவனிப்போம். ஒரு பொருள், முழுமையான பொருள், அதில் 5/4 நாம் கருத வேண்டும். எனவே இதை 5 சம பங்குகளாக பிரிப்போம். பிரித்தால் இதோ இந்த நிழலிட்ட 4 பங்குகள் தான் 5/4 என்பதை குறிக்கும். இப்போது இதன் 1/3 என குறிப்பிட்டால் மஞ்சள் நிறத்தில் உள்ளதை 3 சம பங்குகளாக பிரிக்க வேண்டும். அதன் மூலமாக 1/3 கொடுக்கலாம். அவ்வாறு பிரிக்கும்போது இதோ மஞ்சள் நிறத்தை பிரிப்பதற்கு பதிலாக மஞ்சள் நிறத்துடன் சேர்த்து முழு பொருளையுமே சம பாகங்களின் வடிவில் பிரிக்கின்றோம். இதோ இந்த சிறிய செவ்வக கட்டங்கள் தான் சம பாகங்கள். எனவே அவ்வாறு பிரித்து விட்டோம். இப்போது 5/4 என்பது இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள முழுமையானது. அதில் 3/1 என்பது இதோ இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு வரியில் உள்ள 4 கட்டங்கள். அதை மேலும் நாம் நிழலிட்டு வேண்டுமென்றால் காட்டலாம். இதோ இதான் அதன் தொகை யாது
அல்லது அதற்குரிய பின்னம் யாது என நாம் குறிப்பிட வேண்டுமென்றால், இப்போது பாருங்கள், இதோ பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது தான் 5/4 முழு பொருள் இது. அதன் 5/4 என்பது இது. அதனை நாம் முழு பொருளின் சார்பில் இப்போது உரை பின்னமாக குறிப்பிட வேண்டுமென்றால், மொத்தமாக 15 கட்டங்கள் உள்ளன. அதில் 4 கட்டங்களே அந்த நிறம் தீட்டப்பட்ட பகுதியில் உள்ளது. எனவே 15/4, அதாவது இதனை சொல்லும்போது 5/4 என்பது இந்த விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் அது 15/4 அமைய வேண்டும். இதனையே நாம் சுருக்குகின்ற முறையையும் கவனித்தால், 5/4 சமன் 5/4 தர 3/1, இதனை சுருக்கும்போது 15/4 என கிடைக்கும். அடுத்ததாக உதாரணம் 3. நாம் இதனை வரைபடங்கள் மூலம் விளக்கவில்லை, நேரடியாக செய்ய போகின்றோம். 3/2 என்பதன் பெறுமானத்தை காண்க. உதாரணம் 3. 3/2 பெறுமானத்தை காண்க. நாம் இதனை வரிபடங்களின்றி நேரடியாக கணிப்பதை கவனிப்போம். ஏனென்றால் போதியளவு வரிபடங்களுடனான விளக்கத்தை பெற்றுள்ளபடியால் இதனை நீங்கள் நேரடியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 3/2 என்பது 3/2 அதனது அரைவாசி. மேலும் இன் என்பதை நாம் தர என இட்டுக் கொள்ளலாம். எனவே 3/2 என்பது 3/2 தர அரை. எனவே 3/2 என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை 3 பிரித்து 2, அதுதான் 3/2. அதன் அரைவாசி என்றால் மறுபுறமாக அது 3/1 அமையும். 3/2 உள்ளது, அதன் அரைவாசி என்றால் 3/1 என 2 இருக்கின்றபடியால் 3/1 என வர வேண்டும். இதோ கவனியுங்கள், 3/2 என்பது 3/2 தர அரை. இதனை சுருக்கும்போது 6/2 என கிடைக்கப்படும். இதனை நாம் எவ்வாறு 6/2 கிடைக்கும் என்பதையும் மாணவர்கள் சரிபார்த்து கொள்ளவும். இவ்வாறு 2 பின்னங்களை பெருக்கும்போது தொகுதி எண்களை பெருக்க வேண்டும், அவ்வாறே பகுதி எண்களையும் தனியாக பெருக்க வேண்டும். எனவே 2 பெருக்குவதால் 2, 3 பெருக்குவதால் 6 கிடைக்கின்றது. பின்னத்தை இவ்வாறு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. 6 மற்றும் 2 ஆகியவற்றை 2 பிரிக்கலாம் என்றபடியால் 6/2 என்பது 3/1 சமனாக அமையும். எனவே விடை 3/1 தான். நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் 3/2 என்பது, உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பொருள் 3 பிரித்து அதில் 2 உங்களிடம் உள்ளது. அதன் அரைவாசி என்றால், உங்களிடம் உள்ள அந்த 3/2 என்றால், அதனை 3/2 எனும்போது 3/1 என்று 2 சேர்ந்துதான் அந்த 3/2 உள்ளது. எனவே 3/2 என்பது 3/1 அமையும். இவ்வாறு இன்னிற்கு பதிலாக தர இட்டு பெருக்கி செல்லும் போதும் அதுதான். அதேவேளை ஒரு விளக்கத்தை மூலம் நீங்கள் விடையை சிந்தித்து பார்ப்பீர்கள், ஆனாலும் அது 3/1 என்பதை இலகுவாக காண முடியும். அடுத்ததாக உதாரணம் 4. இதோ இந்த எண்ணை நாம் சொல்வோம் கலப்பெண் என்று. 1 முழு எண்ணும் 5/4 பின்னமும் உள்ளது. 1/1 5/4 பெறுமானத்தை காண்க என்பதே வினா. 1/5/4 பெறுமானத்தை காண்க. நாம் இப்பொழுது விடைகளை கவனிப்போம். முதலாவதாக வினாவை இவ்வாறு எழுதி கொள்கின்றோம். 1/5/4 இதன் முதல் படியாக நாம் இந்த கலப்பு எண்ணை முறைமையில்லா பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாற்றும் போது நமக்கு தெரியும், இந்த 1 ஒரு முழுமை. அந்த முழுமையில் இதோ 5 பிரிக்கப்பட்டுள்ளதால் 1/5/4 5 பிரிக்கப்பட்டுள்ளதால் அந்த 1 5 பாகங்களுக்கு சமனாக எடுத்து 9/5 என போடலாம். அல்லது இதனை நமக்கு தெரியும், 1 5 பெருக்கி 4 கூட்டி 9/5 என இடலாம். இன் என்பது தர என்பதன் அர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரிந்து வைத்துள்ளோம். தர 3/2 என பிரதியிடுகின்றோம். பின்னர் இதனை சுருக்கலாம். 9 3 பிரிக்கிறது என்றால் பிரிக்கலாம். பிரிக்கும்போது 3 1 என வரும். 3 2 பெருக்கி 6/5 என விடை வரலாம்.
அல்லது மாணவர்கள் மொத்தமாக பெருக்கலாம். 9 இரண்டையும் பெருக்கி 18, 5 மூன்றையும் பெருக்கி 15. மீண்டும் இதனை இப்போது நாம் 3 வகுக்கலாம். வகுத்தால் நமக்கு 5 × 6 என்ற விடை கிடைக்கும். இப்போது 6 5 ஒரு தடவை உள்ளபடியால் 1 × 5 என கலப்பு எண்ணாக எழுதி கொள்ள முடியும். உதாரணம் 5. 3.1 உப பகுதியில் உள்ள இறுதி உதாரணம் இது. 500 மீட்டரின் 1/3 எத்தனை மீட்டர்கள் ஆகும்? 500 மீட்டரின் 1/3 எத்தனை மீட்டர்கள் ஆகும்? நாம் இதனையும் நேரடியாக கணிப்புகளுக்கு செல்வோம். வரிபடத்தின் மூலமான விளக்கம் நாம் போதிய அளவு பெற்றுள்ளபடியால் அதனை 500 இன் 1/3 என எழுதுவோம். இன் என்பது தர என்ற செயன்முறைக்கு சமன், எனவே தர இட்டுக்கொள்கின்றோம். 500 தர 5/3. இப்போது நாம் 500 மற்றும் 5 ஆகியவற்றை 5 பிரிக்கலாம். அவ்வாறு பிரிக்கும்போது 1 முறையும் 100 முறையும் கிடைக்கும். அல்லது மாணவர்கள் 5 மாத்திரம் வெட்டிவிட்டு 1 இடுவதும் சரியான முறையே. அவ்வாறு பின்னர் 100 ஐயும் 3 ஐயும் பெருக்கும்போது 300 மீட்டர் என்பதே நமக்கு கிடைக்கும். அதாவது 500 மீட்டரின் 1/3 என்பது 300 மீட்டர்களுக்கு சமனாகும். அடுத்ததாக மாணவர்கள் பயிற்சி 3.1 மேற்கொள்ள வேண்டும். நாம் இதுவரை 3.1 செய்து காட்டிய உதாரணங்கள் மற்றும் கொடுக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.